அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்றைய தேதி 26/2021. ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து கோவிஷீல்டு வேக்சின் போட்டுட்ருக்காங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும். அதில் வந்து அந்த ஆஸ்ட்ராஜெனக்கா கோவிஷீல்டு வேக்சின் மட்டும்தான் வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஏற்கக்கூடிய வேக்சினாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் வந்து கோவிஷீல்டு ரெண்டாவது தவணை மேற்கொள்ளணுன்னா கீழ்கண்ட எண்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செஞ்சுருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது இந்தியாவின் சார்பாக ஒலிம்பிக்கில் பங்கெடுக்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்பவர்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது தவணையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தேவையுடைய நபர்கள் வந்து மேலே கொடுத்துருக்கிற அந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அந்த காண்டாக்ட் நம்பர்ஸை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு செகண்ட் டோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் பாஸ்போர்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வேக்சின் போடுங்க, சரிங்களா? பாஸ்போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் வேக்சின் போட்டால் தான் அது செல்லுபடியாகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். மேலதிகமாக செகண்ட் டோஸ் தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து அங்கே கொடுத்துருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் செகண்ட் டோஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.